அருளப்பர் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தீருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு இவற்றை கூறிய பின் தம் சீடரோடு கெதரோன் அருவியை கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசு தம் சீடரோடு அடிக்கடி அங்கு போவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களை அழைத்து கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கருவிகளோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போவதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அவர் அவர்களிடம் கேட்டதாவது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, நசரேத்துரேசுவை. இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்தான். இயேசு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். மீண்டும் இயேசு அவர்களிடம் கேட்டதாவது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, நசரேத்துரேசுவை. இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை நீங்கள் தேடினால் அவர்களே போக விடுங்கள். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களில் ஒருவனையும் நான் அறிவுட விடவில்லை என்று அவர் கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் ராயப்பரிடம் ஒரு வாள் இருந்தது. அதை உருவி தலைமை குருவின் ஊழியன் மால்குஸ் என்பவனை தாக்கி அவனது வலக்காதை வெட்டினார். அப்பொழுது இயேசு ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, உன் வாளை உரையில் போடு, தந்தை எனக்கு கொடுத்த கிண்ணத்தை நான் குடிக்காதிருப்பேனோ. பிறகு படைவீரரும் படைத்தலைவனும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசிடம் கொண்டு போயின. ஏனெனில் அவ்வாண்டில் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசுதான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் ராயப்பரும் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவராய் இருந்ததால் இயேசுவோட பெரிய குருவின் முற்றத்தில் நுழைந்தார்.
அப்பொழுது ராயப்பரோ வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடன் வெளியே சென்று வாயில் காப்பவரிடம் சொல்லி ராயப்பரை உள்ளே அழைத்து வந்தார். வாயில் காக்கும் ஊழியக்காரி ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, நீயும் அம்மனிதனின் சீடர்களில் ஒருவன் அல்லவா? அவர் சொன்னதாவது, நான் அல்லே. அப்போது குளிராயிருந்ததால் ஊழியரும் காவலரும் கரியால் நெருப்பு உண்டாக்கி சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரை வீணவீனார். இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, நான் உலகிற்கு வெளிப்படையாக பேசினே, ஜப கூடங்களிலும் யூதர் அனைவரும் கூடி வருகிற கோவிலிலும் தான் எப்பொழுதும் போதித்தேன். மறைவாக பேசியது ஒன்றுமில்லை, ஏன் என்னை வினவுகிறீர்? அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நான் சொன்னதை கேட்டவர்களிடம் விசாரித்து பாரும். நான் கூறியது அவர்களுக்கு தெரியும். இதை கேட்டதும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவன் தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தான். அதற்கு இயேசு சொன்னதாவது, நான் பேசியது தவறாயிருந்தால் ஏது தவறு என்று காட்டு, பேசியது சரியானால் ஏன் என்னை அறைகிறா? பின்பு அன்னாஸ் அவரை கட்டுண்டிருந்தவாறே தலைமை குருவாகிய கைப்பாசிடம் அனுப்பினான். சீமோன் ராயப்பர் அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்டதாவது, நீயும் அவனுடைய சீடர்களில் ஒருவன் அல்லவா? ஆனால் அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நான் சீடனல்ல. அப்போது ராயப்பரால் காதேறப்பட்டவனுக்கு உறவனாகிய தலைமை குருக்களின் ஊழியரில் ஒருவன் ராயப்பரிடத்தில் கேட்டதாவது, நான் உன்னை அந்த ஆளோடு தோட்டத்தில் காணவில்லையா? ராயப்பர் மீண்டும் மறுத்தார். உடனே கோழி கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசிடமிருந்து பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது விடியற் காலம், பாஸ்காவை உண்பதற்கு தீட்டுப்படாமல் இருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து அவர்களை காண வெளியே வந்து கேட்டதாவது, இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன? அவர்கள் சொன்னதாவது, இவன் குற்றவாளியாயிராதிருந்தால் நாங்கள் இவனை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம். அப்போது பிலாத்து அவர்களிடம் சொன்னதாவது, இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள்.
அதற்கு அவர்கள் சொன்னதாவது, எவனையும் கொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை. தமக்கு எத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியது இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வரச் சொல்லி அவரிடம் கேட்டதாவது, நீ யூதர்களின் அரசனோ? இயேசு சொன்னதாவது, நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா? அதற்கு பிலாத்து சொன்னதாவது, நான் யூதனா? உன்னினத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்கள், நீ என்ன செய்தாய்? இயேசு சொன்னதாவது, என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாயிருந்தான் நான் யூதரிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. அதற்கு பிலாத்து அவரை நோக்கி கேட்டதாவது, அப்படியானால் நீ அரசன் தானோ? இயேசு சொன்னதாவது, நான் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர், உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என் அலுவல். இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு சேவை சாய்ப்பான். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, உண்மையா அது என்ன? பிறகு அவர் மீண்டும் வெளியே சென்று யூதரை நோக்கி கேட்டதாவது, அவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கா திருவிழாவிலே ஒருவனை உங்களுக்கு விடுதலை செய்ய வழக்கம் உண்டே, அதன்படி யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? அதற்கு எல்லோரும் உறக்க கூவினார்கள், இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். அந்த பரபாசோ ஒரு கள்ளுவன். பின்பு பிலாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையால் அடிக்க செய்தான். மேலும் படைவீரர் முள்ளால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிவப்பு போர்வை உடுத்தினார். பிறகு அருகில் வந்து, யூதரினரசே வாழி என்று சொல்லி கொண்டு அவருடைய கன்னத்தில் அறை மேல் அறை அறைந்தன. மீண்டும் பிலாத்து வெளியே வந்து மக்களை பார்த்து சொன்னதாவது, இதோ நான் அவனை வெளியே கொண்டு வருகிறேன், அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு முன்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ மனிதன்.
அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் உறக்க சத்தமாய் கூவினார்கள். சிலுவையில்லறையும் சிலுவையில்லறையும். அப்போது பிலாத்து சொன்னதாவது, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள், நானோ இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு, அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும், ஏனென்றால் தன்னை கடவுளின் மகனாக்கி கொண்டான். இவ்வார்த்தையை கேட்டு பிலாத்து மிகவும் அஞ்சினான். மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை நோக்கி கேட்டதாவது, நீ எங்கிருந்து வந்தவன்? ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து இயேசுவிடம் சொன்னதாவது, என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று தெரியாதா? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தா என்மேல் உமக்கு எவ்வதிகாரமும் இராது. அதனால் என்னை உம்மிடம் கையளித்தவன்தான் பெரிய பாவத்துக்கு உள்ளானான். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். யூதர்களோ சத்தமாய் கூவினார்கள், இவனை விடுவித்தால் நீ சசருடைய நண்பர் அல்ல, தன்னை அரசனாக்கி கொள்ளும் எவனும் சசாரை எதிர்க்கிறான். பிலாத்து வார்த்தைகளை கேட்டு இயேசுவை வெளியே அழைத்து வந்து கல்தளம் என்ற இடத்தில் நீதி இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியிலே காப்பாத்தா என்று பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்போது பிலாத்து யூதர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ உங்கள் அரசன். அவர்களோ உறக்க சத்தமாய் கூவினார்கள், ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும். அதற்கு பிலாத்து கேட்டதாவது, உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? அதற்கு தலைமை குருக்கள் சொன்னதாவது, செசாரை தவிர வேறொரு அரசர் எங்களுக்கு இல்லை. அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தான். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டை ஓடு என்பது பொருள். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறிருவரை இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்று எழுதி சிலுவையில் பொருத்த செய்தான். நாசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் என்று அதில் எழுதியிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர் பலர் அவ்வறிக்கையை
பழித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம் சென்று கேட்டதாவது, யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என்று அவன் கூறியதாக எழுதும். ஆனால் பிலாத்து சொன்னதாவது, நான் எழுதியதுதான். அவரை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய உடைகளை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்துக்கொண்டனர், அங்கியையும் எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்த அடிவரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. ஆகையால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னதாவது, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு வரும் என்று சீட்டு போடுவோம். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதிய மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அப்போது இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் க்ளியோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அவள் அருகில் தாம் அன்பு செய்த சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி சொன்னதாவது, அம்மா இதோ மகன். பின் தன் சீடரை நோக்கி சொன்னதாவது, இதோ உன் அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்று கொண்டார். பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு மறைநூல் வாக்கு நிறைவேறும்படி சொன்னதா இருக்கிறது. அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. அதில் கடல் காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தார்கள். காடியை சுவைத்த பின் இயேசு சொன்னதாவது, எல்லாம் நிறைவேறிற்று. பிறகு தலை சாய்த்து ஆவியை கை அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாவாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருத்தல் ஆகாது என்று சொல்லி கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிலாத்துவிடம் விடை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறைந்திருந்த இருவன் கால்களையும் முறித்தார்கள். பின்பு இயேசுவிடம் வந்து அவர் ஏற்கனவே இறந்திருப்பதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தி தீரன்
உடனே ரத்தமும் நீரும் வெளி வந்தன. இதை பார்த்தவனை இதற்கு சாட்சியம் கூறியுள்ளான். அவனுடைய சாட்சியமும் உண்மையானதே. தான் கூறுவது உண்மை என்பது அவனுக்கு தெரியும். எனவே நீங்களும் விசுவாசம் கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிபடாது என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கே இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்பது மறைநூலின் வேறொரு வாக்கு. அங்கே அரிமத்தை அவர் சூசை என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அவரை அதை காட்டிக்கொள்ளவில்லை. மேற்சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்து வீட பிலாத்துவிடம் விடை கேட்டார். பிலாத்து விடையளித்த பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்தார். முன்னொரு நாள் இரவில் இயேசுவை பார்க்க போன நிக்கோதேமஸ் கூட அங்கு வந்தார். அவர் வெள்ளை போலவும் அகில் தூளம் கலந்த 100 ராத்தல் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருட்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஆனதாலும் இயேசுவை அதில் வைத்தன. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம்.